ஹலோ, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு ரோஹு ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது 1 kg ரோஹு ஃபிஷ். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 lemon சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி, 1 1/2 கப் தேங்காய், 1 பெரிய வெங்காயம், 6 மிளகாய், 1/2 கப் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, கடுகு, சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை நல்லா வந்து கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். புளி கரைச்சிக்கலாம். மிளகாய், தனியா, மிளகு மூணையும் வந்து நம்ம வறுத்துக்கலாம். அது வறுத்த பின்னாடி வறுத்ததோட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வறுக்கும் போது எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனையாக வந்து வறுத்துக்கோங்க. இது வறுத்து இதோட வந்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது வறுத்தாச்சு. இதோட வந்து நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ புளி கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அந்த மசாலாவும் அரைச்சாச்சு. இந்த மசாலா வந்து இந்த புளியில் வந்து கரைச்சி வச்சிடலாம். இப்போ மசாலா, புளி தண்ணி ரெண்டும் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம உப்பும் சேர்த்து கலந்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் போடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலாவை ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. இது கொதிக்கட்டும். இது பச்சை வாசனை போட்டோம். மீன் குழம்பு நிறைய விதமாக பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தட். வேறு மெத்தட் கூட எங்கள் சேனலில் இருக்குது. இது கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் துண்டெல்லாம் அதில் போட்டுடலாம். Thank you.
இந்த மெத்தட் நல்லா குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வேகட்டும். இப்போ மீன் வெந்திருச்சு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். எப்பவுமே மீன் குழம்பு செய்யும் போது கரண்டி போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் அப்படியே வந்து சுற்றினோன்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் அப்படியே கலந்து வரும். நீங்கள் கரண்டி போட்டு கலக்குனீங்கன்னா அது உடஞ்சிரும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Thanks for watching.